வணக்கம் மகளே, வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா. நான் தான் உங்களோட கார்த்தி. ஸோ இனி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சொல்ல போகிறவரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாவை எல்லாருக்கும் தெரிஞ்ச வகையில் அவர் ஒரு டேரக்டர் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனால் வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறது எத்தனை நபர்களுக்கு தெரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய படத்தில், மிகப்பெரிய பட்ஜெட்டில், அது மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஹீரோவோட கை கூக்குறாரு. இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த நடிகர் யார், எதனால இந்த அளவுக்கு வந்து பெருமையாக பேசணும், யுவன் சங்கர் ராஜா? டீட்டெயில்ஸாக தெரிஞ்சிக்கலாம், வாங்க வீடியோ கொள்ளலாம். யுவன் சங்கர் ராஜா இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா, இவருக்கு தாங்க ஒரு நடிகருக்கு ஈக்குவலாக எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மட்டும்தாங்க அந்த அப்படியான அளவுக்கு இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழகம் மட்டும் கிடையாதுங்க, உலக மக்கள் எல்லாருமே யுவன் சங்கர் ராஜாவை தான் அதிகம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவை பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான மியூசிக்கையும் அவர் போடுறதுனால அவரோட பாடல்கள் எல்லாமே ஹிட் அடிக்குதுங்க. ஒரு சென்டிமெண்ட்டான பாடல்களுக்கு மியூசிக் போட சொன்னால் வெறித்தனமாக பாடுவார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அடியல் மியூசிக்காக இருந்தாலும் வெறித்தனமாக பண்ணுவார். சாதாரண லவ் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா வகையான மியூசிக்கையும் ஒன்றா கோத்து அப்படியே இசை மழையில் நம்ம நினைய வச்சிருவார் அப்படிங்கிறதுக்காகவே யுவன் சங்கர் ராஜா எல்லா இளைஞர்களுக்கும் பிடிக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு அதிகப்படியாக பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஃபெயிலியர் சாங்ஸ். லவ் ஃபெயிலியர் சாங்ஸுக்கு கிங்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நம்மளோட யுவன் சங்கர் ராஜா தாங்க. இவர் போடுற ஒவ்வொரு மியூசிக்கும் சரி, ஒவ்வொரு பாடல்களும் சரி, மக்கள் மனசையும் ரசிகர்கள் மனசையும் பிழிஞ்சு எடுத்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரியான வரவேற்பு இல்லை எந்த ஒரு படங்கள்லையும் அப்படிங்கிறதுனாலயே அடுத்தடுத்த பட வாய்ப்பு அவர் இப்போ வரையுமே தேடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 10 படங்களாவது அவங்க புக் பண்ணால் தான் அவங்களுக்கும் அமௌண்ட் நல்லா கிடைக்கும், ரெண்டாவது அவங்க பேர் ரீச் ஆகும். ஆனால் இந்த ஆண்டு அதிகப்படியான படங்களில் பார்த்தீங்கன்னா, அனிருத் தாங்க கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு. நம்மளோட யுவன் சங்கர் ராஜாவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கல. அதை யோசிச்சு நம்ம யுவன் சங்கர் ராஜா, சரி நம்ம வந்து மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, நம்ம ஒரு ப்ரொடியூசர், சரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட யுவன் சங்கர் ராஜா முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மெகா ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் நம்ம யுவன் சங்கர் ராஜா. அப்படி யார் அந்த படத்தில் நடிக்கிறாங்க, எவ்வளோ கோடி பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, அந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா அதிகப்படியாக தான் இருக்கும், எப்படியும் ஒரு 300 கோடி பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க, வேறு யாரும் கிடையாது, கவின் தாங்க. டாடா படம் மூலம் மெகா ஹிட் கொடுத்த ஒரு நடிகர் தாங்க நம்மளோட கவின். கவினை பார்த்திங்கன்னா, பிக் பாஸுக்கு அப்புறம் கிடச்ச ஒரு மெகா ஹிட் படம் டாடா தான். டாடாவுக்கு அப்புறம் நம்மளோட கவினோட ரேஞ்ச் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட அவருக்கு மேரேஜ் ஆணுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட ப்ரொடக்ஷனில் தான் இவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு 500-1000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த தைரியத்தில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு 200 கோடி 100 கோடி அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமே பார்த்திங்கன்னா, ஜெயிலர் படம் மட்டும்தான் பார்த்திங்கன்னா 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இந்த வருஷம். ஆனால் வந்து இவர் எந்த தைரியத்தில் சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு தெரில. 1000 கோடிக்கு மேலே கண்டிப்பாக வசூல் பண்ணும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். கவின் மூலம் எப்படியாவது 1000 கோடி யுவன் சங்கர் ராஜா வந்து சம்பாதிக்கிறாரா, இல்லைனா வந்து போட்ட காசை எடுக்காமல் தவிக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பல்லை கண்டிச்சு ஞான் கொடுத்தேன். கீப் அப் டு டேட்.